இருதயத்தின் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளுக்கு பூரண தீர்வு இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை. பைபாஸ் சர்ஜரி அப்படின்னாலே ஒரு பயம், ஆபரேஷன் செய்து கொள்ள ஒரு தயக்கம், வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கு சென்று விட்டோமோ என்ற ஒரு அச்சம் பலர்ல நிலவும். ஹார்ட்ல சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ் பாத்தீங்கன்னா மூன்றா பிரிக்கிறோம். லெஃப்ட் ஆன்டிலர் டிசெண்டிங் ஆர்டரி, சர்க்கம்ஃப்ளக்ஸ் அண்ட் ரைட் கொரோனரி ஆர்டரி. இதுல ஏதாவது ஒரு இரத்த குழாய்க்கு அடைப்பு ஏற்பட்டா பைபாஸ் ஆபரேஷன் சொல்றது இல்லை. ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டாலோ இல்ல அடைப்பு ஆரம்ப பகுதி இரத்த குழாயின் ஆரம்ப பகுதியில் ஏற்பட்டாலோ குவாலிட்டி ஆஃப் த பிளட் வெசல், சைஸ் ஆஃப் த பிளட் வெசல், ஹார்ட்டோடைய பம்பிங் அதாவது ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன், ஜெனரல் கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட், இவை அனைத்து கணக்கில் எடுத்தான் ஒரு பேஷண்ட்டுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணுமா வேண்டாமான் தீர்மானிக்க. பைபாஸ் ஆபரேஷன் அப்படின்னு சொன்னாலே பலர் பயந்துகிட்டு தவறான சில அட்வைஸ் கேட்டோம், தவறான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்தோம், சில ஃபெயில்டு மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க, போய் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறைஞ்சி லாஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சமும் முடியல, நடந்தா மூச்சு வாங்குது அப்படின்னு லாஸ்ட் ஸ்டேஜில் ஆப்ரேஷனுக்காக வர்றாங்க. இந்த மாதிரி வரும்போது அது ஹை ரிஸ்க் ஆப்ரேஷன். இந்த ஹார்ட்ல ஏற்படக்கூடிய அடைப்புகள் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல வர அடைப்பு இல்ல, பல வருஷமா உங்க பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், உங்க இரத்த குழாய்கள் சைடுல படிஞ்சு படிஞ்சு அதுக்கு மேல கால்சியம் டெபாசிட் ஆகி நாளடைவில் அது அடைப்பா மாறுது. எப்போ அது ஒரு 70% அந்த இரத்த குழாய் அடைக்குதோ அப்பதான் உங்களுக்கு நெஞ்சு வலி ஏற்படுகிறது. அந்த அடைப்பை தாண்டி போதுமான இரத்தம் ஹார்ட்டுக்கு செல்வதில்லை. இந்த பைபாஸ் ஆபரேஷன்ல என்ன பண்றோம்னா உங்களுடைய ஓன் இரத்த குழாயை எடுத்து இந்த அடைப்பை தாண்டி ரத்தம் போகும்படியா பண்றோம். அதாவது கால்ல இருந்து செஃபானஸ் வெயின், இல்ல கையில இருந்து ரேடியல் ஆர்டரி, நெஞ்சுக்கு பின்னாடி அதாவது பிரஸ்ட் போன் பின்னாடி இருந்து இன்டர்னல் மெமரி ஆர்டரியை எடுத்து அதனுடைய ஒரு எந்த மெயின் ரத்த குழாயான அயோட்டாயில கனெக்ட் பண்றோம். அடுத்த எந்த இந்த அடைப்பை தாண்டி ஹார்ட்டுடைய ரத்த குழாயில கிடைக்காத இடத்துக்கு கனெக்ட் பண்ணி ரத்தம் கிடைக்கும்படியா செய்யறோம். இதுதான் பைபாஸ் ஆபரேஷன். பைபாஸ் ஆபரேஷன் த காமனஸ்ட் ஓபன் ஹார்ட் சர்ஜரி டன் த்ரூ அவுட் த வேர்ல்ட். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைபாஸ் ஆபரேஷன் 1975 பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 45 வருஷம் தாண்டிடுச்சு. இந்தியாவில் உள்ள மேஜர் கார்டியக் சென்டர்ஸ்ல எல்லாமே இந்த பைபாஸ் ஆபரேஷன் பண்றதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு, அதுவும் சேஃபாக பண்றாங்க, ஆல்மோஸ்ட் அட் பார் வித் த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். எங்க ஹாஸ்பிட்டல்லையும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணி 2 நாள் ஐசியூல வச்சிருக்கிறோம், 3rd day நாங்கள் வார்டு ஷிஃப்ட் பண்றோம், 4th day இல்லைனா 5th day நல்லபடியா நடக்க வச்சு ஸ்டேஸ் கிளைம் பண்ண வச்சு அந்த பேஷண்ட்ஸ் அவங்கள டேக் கேர் பண்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ண பிறகுதான் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்றோம். அதனால பைபாஸ் ஆபரேஷன் பற்றி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கு பைபாஸ் ஆபரேஷன் பண்ணணும் ஆனா காசு இல்லை அப்படின்னு தயக்கமும் வேண்டாம். எங்க ஹாஸ்பிட்டல் வேலூர் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல்ல இந்த பைபாஸ் ஆபரேஷன் முதல்வர் காப்பீடு திட்டத்துல ஃப்ரீயாவே பண்றோம். அதனால பைபாஸ் ஆபரேஷன் பற்றி பயம் இருந்தாலோ இல்ல பைபாஸ் ஆபரேஷன் பண்ணணும் ஆனா காசு இல்லை அப்படின்னு தயக்கம் இருந்தாலோ ப்ளீஸ் கால் அஸ், வி வில் ஹெல்ப் யூ.